வணக்கம் சர்வ வாசன் சுகுந்தா பாட்டி கிச்சன்ல ஒரு ஸ்பெஷல் டிஷ். எல்லார் வீட்லேயும் குப்பையா போகக்கூடிய சமாச்சாரம், ஆனால் அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. என்னமா பண்ண போறீங்க இன்னைக்கு? புடலங்காவோட உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த சதை பத்தா இருக்குமே உள்ளுக்குள்ள, அதை எல்லாரையும் தூக்கி போட்டுருவாங்க. அதை தூக்கி போட வேண்டாம், அதை யூஸ் பண்ணி தொகையில அரைக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற விதையோடு சேர்ந்து இருக்க மாதிரி சத பத்தா இருக்கும் உள்ளுக்குள்ள, அதை தொகையில அரைக்கலாம். அதை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். அதுக்கு வந்து இந்த புடலங்காவோட ஒரு புடலங்கா, ரெண்டு புடலங்கா உள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகாவத்தூள் ஒரு 5-6 வச்சுட்டு இருக்கேன். பச்சை மிளகாய் ஒண்ணையும் வச்சுருக்க வாசனைக்காக. கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், கடலை பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, அது கூட தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, காரம் வேணும்ன்றவா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். அதை எப்படி பண்ணலான்னு பாக்கலாம். பெருங்காயம் வச்சிருக்கேன், பெருங்காயமும் வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சோ சுகுந்தா பாட்டி கிச்சன்ல புடலங்காய் கோது வித் தேங்காய் போட்டு அருமையான ஒரு தொகையல் ரெடி பண்ண போறாங்க, பாக்கலாம். தொகையலுக்கு வறுக்க வேண்டிய சமாச்சாரம் எடுத்துட்டீங்களா? ஆமா எடுத்துட்டேன். எண்ணெய் கொதிக்கிறேன், வறுத்துக்கு எண்ணெயில தான் வறுக்கணும். கடுகு போடுறேன், கடுகு போட்டு பெருங்காயத்தையும் போட்டு இந்த கடலை பருப்பு எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிடலாம். எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி வறுத்திடலாம். மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுறேன். பொன்னிறமா வறுத்தா போறோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அந்த கோது போடுவீங்க? ஆமா. தேங்காய அவசியம் அரைக்கணும். புடலங்காய் கோது தேங்காய் தொகையல் அருமையா ரெடி ஆயிட்டு நினைக்கிறேன். அமக்களமா ரெடி பண்ணி அரைச்சு வச்சிருக்கீங்க. அத வந்து ரொம்ப வந்து மைய அரைக்க கூடாது, கொஞ்சம் குறைக்குறன்னு அரைக்கணும். ரொம்ப குறைக்குறனும் இல்லாம ரொம்ப வழுமுனும் இல்லாம அரைக்கணும். சுகுந்தா பாட்டி கிச்சன்ல அப்படி வழுமுனா இல்லாம குறைக்குறன்னு அரைச்சிருக்கீங்க. ஒரு பழமொழி சொல்லி முடிச்சிடலாம. எள்ளுதான் எண்ணெய் காயறது, எலி புழுக்க எதுக்கு காயறது? இது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? இந்த எள்ளு இருக்கு, எள்ள போட்டு செக்குல ஆட்டு ஆட்டு ஆட்டும் போது அது எண்ணெயை விடுறதுக்காக அது அந்த உரல்ல அடிபட்டு நன்னா மசிஞ்சு அதுல இருந்து எண்ணெய் வருது. இந்த எலி புழுக்கருக்க அது எள்ளு மாதிரியே தான் இருக்கும். அது என்ன பண்ணும், அதுவே அதுல மாட்டின்னு நாத்தம் தான் வரும். இதுக்கு என்ன சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவையில்லாம யார் எந்த இடத்துல என்ன பேசணுமோ அங்கதான் பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. பொருள்கள் என்னென்ன உபயோகமா இருக்கோ அந்த பொருள்கள் தான் உபயோகத்துக்கு எடுத்துக்கணுமே ஒழிய எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான். மக்களுக்காக சர்வோவாசன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். வணக்கம், நன்றி.